Hi friends, welcome to VP சமையலறை. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கேக் தான் செய்ய போறோம். நான் அதுக்கு வந்துட்டு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத வந்துட்டு இங்க பார்க்கலாம். இங்க வந்துட்டு நான் ஒரு மெஷர்மென்ட் வந்துட்டு சரியா இருந்தது அப்படினா கேக் நமக்கு நல்லா வரும். எந்த அளவு வந்து ஒரு ஒரு கப்போ டம்ளரோ அந்த மாதிரி வந்துட்டு மெஷரிங் கப்ஸ் இருந்ததுனா மெஷரிங் கப்ஸ் எடுத்துக்கோங்க. மேபி மெஷரிங் கப்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு அளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுலேயே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ணுங்கள். ஹாஃப் கப் வந்துட்டு கர்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் வந்துட்டு பவுடர் சுகர், சுகரை வந்துட்டு பவுடர் பண்ணி நான் 1 கப் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். மைதா வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டீஸ்பூனில் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு வந்துட்டு பால் 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுலும் நம்மளுக்கு பால் தேவைப்படும். நான் வந்துட்டு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எதில் வந்துட்டு பேக் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு டிசைட் பண்ணி அந்த பாத்திரத்தில் வந்துட்டு கீழே வந்துட்டு நான் வந்து ஆயில் வந்துட்டு சைடு கீழே ஃபுல்லும் வந்துட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். கீழே வந்துட்டு ஒரு ஷீட் போட்டிருக்கேன். நான் வந்து A4 ஷீட் தான் போட்டிருக்கேன். ஷீட் போட்டுட்டு ஃபுல்லும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மாவு, இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் வந்துட்டு சலிச்சு எடுத்துக்க போகிறோம். மாவுலேயே வந்து நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டையுமே வந்துட்டு போட்டுட்டேன். இதையும் சேர்த்து ஒட்டுக்கா சலிச்சுப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தயிர், அதை ஊற்றிப்போம். நம்ம தயிரையும் சுகர் பவுடர் பண்ணி 1 கப் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா சுகர்லாம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆயில், அதையும் ஊற்றிக்குவோம். இப்போ வந்து ஆயிலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே இப்போ கொஞ்சம் வந்துட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெனிலா எசன்ஸையும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு பீட் பண்ணிக்கிட்டோம் விஸ்க் வச்சு. இப்போ அதுலேயே வந்துட்டு நம்ம வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிப்போம். வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இந்த தயிர் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, இதை வந்து எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதில் மாவோட இதை நம்ம கலக்கும்போது வந்துட்டு ஜென்டலாக தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிக நேரமும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப அப்படியே அடித்தும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். எவ்வளோ உங்களால் முடியுமோ ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும், தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே. அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஊற்றிட்டேன். ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்மளோட பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்மூத்தாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு எடுத்து வச்சுருக்க பாலில் 1/2 மட்டும் தான் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன், அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா அப்படியே நீங்கள் விட்டுடலாம். இப்போது அவனில் வச்சாச்சு நம்மளோட பாத்திரத்தை. இதை வந்து 180 டிகிரி வந்து செல்சியஸில் வந்து ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து 35 மினிட்ஸ் வச்சுருக்கோம்.
ஸோ இது ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு குச்சி வச்சு உள்ளே விட்டு பார்த்துட்டோம், ஒன்றுமே ஒட்டலை. நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சைட்ஸ்லாம் எடுத்து விட்டுக்கலாம். எப்படி வரீங்க? எடுக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது நம்ம கேக்கு. ஓ, பட்டர் ஷீட்டை வந்து எடுத்துடலாம். ஸோ பட்டர் ஷீட் வந்து நம்ம எடுத்துட்டோம். சூப்பராக இருக்குது நம்ம கேக், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நைஸ்.